ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்னேக் ஃபிட்ஜெட் டாய் பார்ட் 1. ஓகேங்களா, நான் இதில் செஞ்சது லைட்டாக வந்து சொதப்பிச்சு, பட் கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 சொதப்பாமல் நல்லா போடுறேன். ஓகேங்களா, ஸோ அது பண்ணுறதுக்காக என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் மாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் ஸ்னேக் ஃபிட்ஜெட் டாய் தானே, அதனால கொஞ்சோண்டு வந்து வாட்டர் ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதில் வந்து நான் வந்து ரங்கோலி பெயிண்ட்லேருந்து டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து லைட் ப்ளூ அதில் கிடையாது, ஸோ ப்ளூவே அதில் கிடையாது, டார்க் ப்ளூ மட்டும்தான். ஸோ அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தான் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பண்ணிட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் மோஸ்ட்லி வாட்டர் தானே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு வாட்டர் கலர்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துருந்தேன். ஓகேங்களா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த கலர் அதெல்லாம் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிக்கணும். தென் இதில் வந்து நான் வந்துட்டு போடுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரெண்டு பொருள் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கிளிட்டர், ப்ளூ கலர் ரங்கோலி பெயிண்ட் தானே ஆட் பண்ணோம், ஸோ அதனால் நான் வந்து ப்ளூ கலர் கிளிட்டருமே எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நேத்தி ஒரு பிரேஸ்லெட் வீடியோவில் வந்து போட்டிருப்போம், அதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு செயின் மாதிரி செயின்லேருந்து பீட்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த பீட்ஸும் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிட்டரை வந்து கொட்டிக்கலாம். கொஞ்சோண்டு போட்டதுமே அது அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கிளிசரிங் போட்ட மாதிரி அப்படியே ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுது. தென் வந்து நம்ம வந்துட்டு அந்த பீட்ஸையுமே எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்ட் 2 பிரேஸ்லெட்டுமே நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக. பார்ட் 2 மட்டும் இல்லை, நிறைய பிரேஸ்லெட் ஐடியா வந்து நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து அதை வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணும், அந்த கிளிட்டர்லாம் அது கூட சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு அந்த கவர் நம்ம வந்து எடுத்துருந்துச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஒட்டணும் அல் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்துட்டு டேப் வந்து இப்போயே வந்து எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு வச்சிடுறேன். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி அப்புறம் வந்து அதை வேற பிடிக்கணும், கட் பண்ண வேற செய்யணும், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போயே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். நீங்களும் இப்போயே வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அப்புறம் வந்து நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு அந்த கவர் நம்ம வந்து பாலித்தீன் கவர் மாதிரி ஒன்று வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த வாட்டர் அப்புறம் வந்து கிளிட்டர் அப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அது கூட வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வந்து ஊற்றிடலாம். ஓகேங்களா, ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டுட்டு இந்த இடத்த தான் நான் வந்து மென்ஷன் பண்ணேன். இப்போ நீங்கள் இதை பண்ணுவீங்களா இல்லைனா நீங்கள் அந்த அதை கட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, அதுதான் இப்போ வந்து ஒரு கஷ்டம். நான் வந்து இதில் ஒரு ட்விஸ்டே இருக்குது, இங்கே தான் இதை எப்படி மடிக்கிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிப்லாக் கவர் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு அது உள்ளார போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். அப்படி பண்ணிங்கனாலும் நான் அதான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் செய்வேன், நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் இல்லையா. இப்போயுமே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் நடுவில் நான் வந்து நிறைய டேப் போட்ட வேண்டியதாக இருந்தது, நிறைய அந்த ஸ்டாப்லர் பின்லாம் நிறைய போட்டேன், அது வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணல. ஸோ இதை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து 10 வந்து கொடுங்க, 10 ரேட்டிங் வந்து கொடுங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து எனக்கே தெரியல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.